Hi students, welcome to Simple Max. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10th Maxல பயிற்சி 3.10ல உள்ள ஃபர்ஸ்ட் கணக்கு என்ன கணக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. காரணிப்படுத்துதல் முறையை பயன்படுத்தி பின்வரும் இருபடி சமன்பாடுகளை தீர்க்கன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவாமா? இதுல வந்து மொத்தம் 5 கணக்கு இருக்குது. நான் இதுல இந்த வீடியோல முதல் 3 கணக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அடுத்த வீடியோல அடுத்த 2 கணக்கு பார்க்கலாம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய போறேன் அப்படினா தீர்வுன்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறேன். எழுதிட்டு ஃபர்ஸ்ட் சம் எடுத்து எழுத போறேன். ஃபர்ஸ்ட் சம் வந்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 4x²-7x-2=0. ஓகேவா? காரணிப்படுத்துதல்னா ஐ மெத்தட் போட்டு என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அப்போ 4 2 8 - 8, ஏற்கனவே ஐ மெத்தட் வந்து இதுவரைக்கும் உள்ள கணக்கில் வந்து நம்ம நிறைய நேரம் செஞ்சுருக்குறோம். அதனால எல்லாருக்குமே ஐ மெத்தட் தரவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவாமா? இப்போ பெருக்குனா -8 வந்துடும், கூட்டுனா -7. ஓகேவாமா? அப்போ என்ன வரும், 1 8 8. ஓகேவா? பெரிய எண்ணுக்கு மைனஸ், அடுத்து இது பக்கத்தில் இருக்கிற 4, x² பக்கத்தில் இருக்கிற 4 வகுக்கணும். வெட்டு கொடுக்க முடிஞ்சால் வெட்டு கொடுத்துடலாம், இல்லைனா அப்படியே வச்சுக்கிடுங்க. 1 4 4 2 4 8. இப்போ இதை நம்ம எப்படி எழுத போகிறோம்னா கீழே உள்ளது கூட எக்ஸ் சேர்த்து மேலே கூட்ட போகிறோம். அப்போ 4x+1. ஓகேவாமா? என்ன வரும், 4x+1 இன்று அடுத்தால என்ன இருக்குது, x-2. ஓகேவா? x-2=0. இப்போ இதில் இருந்து நம்ம எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ என்ன வரும், 4x+1=0 அல்லது x-2=0. இந்த டேம் =0 இருக்கணும், அல்லது இது அப்படி இருந்தால் தான் பெருக்கும்போது என்ன வரும், டோட்டலாக 0 வரும். அப்போ இதிலிருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், 4x = -1, x = -1 பெருக்கல்ல இருக்கிறது இங்கே வரும்போது வகுத்தல்ல மாறும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரும், x = 2 வரும். ஓகேவாமா? அப்போ தேர்ஃபோர் நம்ம வந்து மூலங்கள், அதாவது எக்ஸ் வந்து என்ன அப்படின்னா என்னென்ன நம்பர்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு, மூலங்கள் x = -1/4, 2. ஓகேவா? இவ்வளவு தான் ஃபஸ்ட்டு கணக்கோட ஆன்சர். காரணிப்படுத்தி அதிலிருந்து என்ன செய்யணும், எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவாமா? அடுத்தால ரெண்டாவது சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 × p²-6 = p × p+5. முதல்ல இது வந்து ஒரு இருபடி சமன்பாட்டினுடைய பொது வடிவமாக இருக்குதான்னு பார்க்கணும். பொது வடிவம்னா என்னது, ax² + bx, அதாவது ax² + bx + c = 0, இந்த மெத்தடில் இருக்கணும். அப்போ நமக்கு அப்படி இல்லை. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி கொண்டு வரணும்னா இதை வந்து உள்ளே கொண்டு பெருக்குவோம். பெருக்குனா என்ன வரும், 3p²-6 3 18 இதை பெருக்குனா p × p² + 5 × p 5 p. ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு பக்கம் கொண்டு வரோம். அப்போ இங்கே என்ன வரும், 3p²-18 இருக்குது. இங்கே பி ஸ்கொயர் வந்து இங்கே வரும்போது -p² ஆகும், 5p -5p ஆகும், =0. ஓகேவாமா? அடுத்து இப்போ 3p²ல 1p² போனால் நமக்கு என்ன வரும், 2p², அடுத்தால -5p, அடுத்தால -18 =0. இப்போ இது வந்து இந்த வடிவத்துக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம ஐ மெத்தட் போடலாம். பெருக்குனா என்ன வரும், 18 × 2 = 36. ஓகேவாமா? -36 வரும், கூட்டுனா என்ன வரும், 5 வரும். ஓகேவா? அப்போ எந்த ரெண்டு நம்பரை பெருக்குனா 36 கிடைக்கும், எந்த ரெண்டு நம்பரை கழித்தா 5 கிடைக்கும்னு பார்க்கணும். அப்போ 9 × 4 = 36. ஓகேவாமா? 9ல் 4 போனால் என்ன வரும், 5. இப்போ இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதுனால இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பருக்கு தான் நம்ம என்ன செய்ய முடியும், மைனஸ் போட முடியும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால பெரிய எண்ணுக்கு நம்ம மைனஸ் போட முடியும். ஓகேவா? அடுத்து p² பக்கத்தில் இருக்கிற கெழுவால் நம்ம வகுக்கிறோம். வகுத்தால் இது வெட்டு கொடுக்க முடியாது, இது 1 2 2, இது 2 4. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், 2p - -9 p+2 = 0. ஓகேவா? அப்போ இதில் வந்து என்ன சொல்லலாம், 2p-9 = 0 அல்லது p+2 = 0. இப்போ இதில் வந்து 2p -9 அங்கே போகும்போது +9 மாறும். அப்போ p = இது பெருக்கல் இருக்குது, ஸோ 9/2. அப்போ இதில் என்ன வரும், p = +2 இங்கே போகும்போது -2 மாறிடும். ஓகேவா? அப்போ நம்ம இங்கே வந்து பியோட வேல்யூ என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. தேர்ஃபோர் மூலங்கள் நமக்கு இதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ p = என்னெல்லாம் வரும், 9/2 - -2. ஓகேவாமா? ரொம்ப ஈஸியான கணக்குகள் தான். அடுத்தால தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், √a·a-7 = √2. ஓகேவா? நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ரூட்டு போக வைக்கிறதுக்காக நான் ரெண்டு பக்கமுமே ஸ்கொயர் பண்ணுறேன். இங்கேயும் ஸ்கொயர் பண்ணுறேன், இங்கேயும் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், உள்ள
ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ மைனஸ் ஏழு, இங்கே வந்து மூணு ரூட் ரெண்டுன்னு வருது. ஓகேவா? இப்போ நான் என்ன செய்யணும், இந்த ஸ்கொயரை கொண்டு பெருக்கும்போது இந்த ரூட்டும் ஸ்கொயரும் அடிபட்டுரும். அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்னா ஏ இன்ட்டு ஏ மைனஸ் ஏழு ஈக்குவல் டு இந்த மூணை ஸ்கொயர் பண்ணால் மும்மூணு ஒம்பது இன்ட்டு ரெண்டு ரூட் ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு. ஓகேவா? இந்த உள்ளே கொண்டு பெருக்குவோம், ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ இன்ட்டு ஏழு ஏழு ஏ, இது வந்து ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு. ஓகேவாம்மா? ஒரு லைன் எழுதிக்கோ வேணாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏழு ஏ மைனஸ் பதினெட்டு ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? இப்போ நமக்கு இது வந்து ஒரு இருபடி சமன்பாடாக கிடச்சிட்டு. ஸோ நம்ம இதுக்கு என்ன செய்ய போகிறோம், ஐ மெத்தட் போட போகிறோம். ஓகேவாம்மா? ஐ மெத்தட் போடணும்னா நமக்கு என்ன வரணும், பெருக்குனா நமக்கு என்ன வரணும், மைனஸ் பதினெட்டு வரணும், கூட்டுனா மைனஸ் ஏழு வரணும். ஓகேவாம்மா? ஒம்பது ஒம்பதுக்கு ரெண்டு பதினெட்டு, ஒம்பது ஏழையும் கூட்டினா ஒம்போதையும் ரெண்டையும் ஒம்பதுலேருந்து ரெண்டை கழிச்சோன்னா மைனஸ் ஏழு. ஓகேவா? ஒம்போதுக்கு ரெண்டு பதினெட்டு, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நம்பருக்கு தான் மைனஸ் போடணும், கீழே உள்ள நம்பர் மைனஸில் இருக்கிறதுனால நம்ம பெரிய நம்பரை மைனஸ் போடணும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஏ இன்று அதாவது ஏ மைனஸ் ஒன்பது இன்று ஏ ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ. இதில் நம்ம என்ன எழுதிடலாம், ஏ மைனஸ் ஒன்பது ஈக்குவல் டு ஜீரோ அல்லது ஏ ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவாம்மா? அப்போ இதிலருந்து என்ன வரும், ஏ ஈக்குவல் டு ஒன்பது, ஏ ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு. தேர் ஃபோர் மூலங்கள், மூலங்கள் வந்து இதில் என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏ. ஓகேவா? அப்போ மூலங்கள் ஏ ஈக்குவல் டு ஒன்பது கமா மைனஸ் ரெண்டுன்னு சொல்லி போட்டு முடிச்சிட வேண்டியதான். ஓகேவாம்மா? இதுதான் காரணிப்படுத்துதல் முறையில் இருபடி சமன்பாடுகளை தீர்க்கிறது. ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் வந்து முதல் மூணு கணக்கு போட்டிருக்கோம், இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ரெண்டு கணக்கை பார்க்கலாம். தொடர்ந்து இந்த சேனலோடு இணைந்திருங்கள். ஓகேவாம்மா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.